ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்தில் வேலை வாய்ப்புன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். இஸ்ரோவில் வந்து ரெக்கமெண்ட் கொடுத்துருக்காங்க. அக்கௌண்ட்டு, ஸ்டோர் ஆஃபீஸர், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்னு சொல்லிட்டு மூன்று விதமான பதவிகளுக்கான நிரந்தரமான அரசு பணியில் வேலை வாய்ப்பு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கனாக்கா தமிழகத்தில் மட்டும் இல்லை, ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக எடுக்க போகிறாங்க. அனைத்து மாவட்டத்திலும் விண்ணப்பிக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபுல் டீட்டெயில் நோட்டிஃபிகேஷனை பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணுற மூலம் மற்றவங்களுக்கு ஷேர் ஆகும். கீழே டெலகிராம் குரூப் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நீங்கள் ஜாயின் பண்ணுற மூலமாக கவர்மெண்ட் வேலைவாய்ப்புகள், தனியார் துறை வேலைவாய்ப்புகள் மிஸ் பண்ணாமல் நீங்களும் பார்க்க முடியும். உங்களுக்கு இல்லைனாலும் மற்றவங்களுக்கு யூஸ் ஆகணுச்சுன்னா ஷேர் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். 1/4/2021 தான் இன்றைக்கி தான் இதுக்கான ரெக்கமெண்ட் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், அக்கௌண்ட் ஆஃபீஸர் அண்ட் பர்ச்சேஸ் அண்ட் ஸ்டோர் ஆஃபீஸர்னு சொல்லிட்டு மூன்று விதமான பதவிகள் கொடுத்துருக்காங்க. இஸ்ரோ சென்டர் வந்து ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக இருக்கிற பிளேஸில் எங்கனாலும் போஸ்டிங் போடுவாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இஸ்ரோ சென்டர் அண்ட் யூனிட்னு பார்த்தீங்கனாக்கா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸில் ஒரு 4 போஸ்ட்டும், அக்கௌண்ட் ஆஃபீஸில் ஒரு 4 போஸ்ட்டும், பர்ச்சேஸ் அண்ட் ஸ்டோர் ஆஃபீஸில் 9 போஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் வந்தீங்கன்னா பார்த்தீங்கனாக்கா அன்ரிசர்வ்ட் கேட்டகரி தான் மேக்ஸிமம் எடுக்க போகிறாங்க. ஓபிசி அன்ரிசர்வ்ட் கேட்டகரி தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கனாக்கா அட்டனமஸ் பாடின்னு சொல்லிட்டு அண்டர் த டிபார்ட்மெண்ட் ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டரில் கேட்டிருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னாக்கா மூணுக்குமே தனித்தனியாக வேக்கன்சி டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட்டேஷன் பார்த்தீங்கன்னாக்கா 35 நிரம்பிங்க அப்ளை பண்ணலாம். 35 வயசுக்குள்ளே இருக்கவங்க, அதாவது 38 வயசு ஓபிசி கேண்டிடேட்டுக்கும், 40 வயசு எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்டுக்கும் அப்ளை பண்ணலான்ற சொல்லியிருக்காங்க. சர்வீஸிங் கவர்மெண்ட் எம்ப்ளாயி டிசபிலிட்டி வீடோ அவங்களுக்குலாம் தனியாக எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. அது தனியாக கொடுத்துருக்காங்க. எப்படி அப்ளை பண்ண ப்ரொசீஜரும் ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா 250 ரூபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஈச் போஸ்ட் வந்து செப்பரேட் அப்ளிகேஷன் ஃபீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பேமெண்ட் ஆன்லைன் மூலமாக தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைன் மோடு பார்த்தீங்கன்னாக்கா நெட் பேங்கிங் ஆஃப் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, நெட் பேங்கிங் அதர் பேங்க்கு, டெபிட் கார்டு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அதர் பேங்க்கு, கிரெடிட் கார்டு அதர் பேங்க்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கனாக்கா ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். ரிட்டன் டெஸ்ட் முடித்தோன்னே பர்சனல் இன்டர்வியூ இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பே அலவன்ஸ்னு பார்த்தீங்கன்னாக்கா பே லெவல் 10 சொல்லியிருக்காங்க. 56,100 பர் மந்த் சொல்லி கொடுத்துருக்காங்க. அடிஷ்னல் ப்ளஸ் அலவன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைன் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1/4/2021 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. க்ளோசிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 21/4/2021 சொல்லியிருக்காங்க. பேமெண்ட் ஃபீஸ் வந்து லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 23rd சொல்லியிருக்காங்க. இதுக்கு வெப்சைட்டில் அப்ளை பண்ண லிங்க் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி பார்த்து அப்ளை பண்ணுங்கள். இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அண்ட் எக்ஸ்பீரியன்ஸு தனித்தனியாக அந்த போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இப்போ கொடுத்துருக்காங்க. விருப்பம் உள்ளவங்க செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். டெஃபினட்டாக நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.